காதலிக்கும் பின் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஐட்மிஷினை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்படி நீங்கள் இன்ஃபார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஷோகம் ஸோ இதில் எப்படி ரெடி பண்ணும் குயிக்காகவும் ஷோ ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம் முன்னே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிடுங்க சாப்பிட்ற அட்லீஸ்ட் ஒன்றும் ரெண்டு மூணு பேருக்காக வீடியோ போய் ஆகும் ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் விட்டுக்கோங்க ஓகே ஸோ தான் ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டு அப்படியே பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்காக்க உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினே ஓப்பன் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேனேஸில் ஒரு பாசிட்டிவ் ஒப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலப் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திருப்பட்டனு இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் சைக்கிள் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிவூ தோம் நீங்கள் லைட்டர் ஸோ போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிவுத்தவன் நீங்கள் வந்து பண்ணிணா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் செட் பண்ணி எக்ஸ்ட்ரெட் பண்ணிட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் கிரேஃபர் ஃபஸ்பேன் இருக்கா அது நீங்கள் செலவு கீழே எஸ்வெட் பண்ணிங்கன்னா இந்த பிக்கை நான் கம்பெனிஸில் கன்வெர்ட் ஆயிரும் இதே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ நாம இம்பர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படிக்கில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும் ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக எல்லாம் இருக்காது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ஓகே ஸோ எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து படாக்க கரெக்டாக அந்த சாங்க்கு மேலே குரூப் பண்ணி இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்க குரூப் போய்க்குங்க ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு கிரீன் கலர் இருப்பாங்க அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் மட்டும் இந்த ஸ்டார்க்குன்னு இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இப்போ நைனிசல் கன் பண்ண சொல்லியா ஜஸ்ட் அந்த பிக்கு இங்கே செல்ல போய்ட்டு மேல் காலில் புதுசே அதை அது நீங்கள் செல்ல போயிட்டா ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தா இப்போ இந்த பிக்கு அடையிடும் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பக் வந்து குங்கம் இப்போ அதுக்கு மேலே குரூப் டூ இருக்கு பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடு குரூப் போயிங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இந்த பாக்ஸையும் கொடுத்து அங்கே காப்பி பண்ண பிக்கு இங்கே பேஸ் லேயர் கொடுனா ஜஸ்ட் இது வந்து பண்ணால் ஆட் இது லாங் பிரஸ் பண்ணி கட்ட அந்த லேயர்களை கொண்டு வந்து தூக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் மேலே இருக்கிற லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம் இப்போ வந்து பாருங்க அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க ஸோ இப்போ இந்த குரூப்ல எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து பாருங்கள் எரர் வரும் இது நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தா எல்லா கட் பண்ணிட்டு அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேலே குரூப் த்ரீ இருக்கு அந்த குரூப் கிரீட் போய்ட்டு குரூப் போயிட்டு மறுபடியும் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அதே பாக்ஸை கொடுத்து பேச கொடுத்துக்குங்க கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க சித சேமத்தில் அடுத்த இருக்கிற ஒவ்வொரு குரூப்லேயும் இந்த பிக்கை நீங்கள் பணக்காக ஆட் பண்ணிவிட்டு கட் அந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மண்ணா ஸ்பீடை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபனி லாஸ்ட் புக்கு நாம ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நாம் இந்த இறராய்ட்டு இருப்பாங்க ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிள்பேட்டை ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஹில் பண்ண எரர் வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸ் ஆகும் இதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா அது கிழ்பேட்டு இந்த ஆப்ஷன் ஹீல் பண்ணால் அது வந்து பண்ணிணாக்க எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகும் இதே சேம் மெத்தடில் எரரான ஆன குரூப்புக்கு எல்லாமே கரெக்டாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபாலோ பண்ணி அந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு நம்ஸோ அவ்வளோ தான் ஓகே முடிஞ்சிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாமா ஸோ எல்லாம் கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு டெப்புல இப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு ஜஸ்ட் நம்ம அது லாஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாமா ஓகே ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு ஷோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கீழ் பேட்டி அந்த குரூப் இப்போ பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸு கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எதுவும் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணால் நீங்கள் செலப் பண்ணிங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ்ட் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த எந்த அந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் நீங்கள் எக்ஸ்டைன் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட் கே போயிட்டு ஆட பேட்டில் வேப் வேபருக்கு அது நீங்கள் செல போய்ட்டு இதில் கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ் ஒன்று எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு சேட்டே செட்டிங் ஜ இதில் மிரர் ஆஃப்பில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து சொல்லலாம் இதில் கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைல் தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுடைய புகுத்தமே உங்கள் சைஸை நீங்கள் கம்மி பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் யூல் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ண அந்த ஃப்ரேமில் சென்டராக நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பில் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ்பேட்டி எடு குரூப் வைக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ அதே பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கூப்பிட்டா ஜஸ்ட் இந்த பி கடை இது லாங் ப்ரஸ் பண்ணி இந்த கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க சொல்தான் ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா ஸோ அதுக்குள்ளேயும் போய்ட்டு அதே சேம் மத்தில பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்து தூக்குங்க சொல்லுதான் இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா புருள் பார்த்த மாதிரி அது உங்களுக்கு கடை அப்படி சொல்லுதான் ஸோ மேலும் ஒரு லேயர் பாருங்கள் பாருங்க மூணு குரூப்புக்கு மேலே ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு எஃபெக்ட்டு கொடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்காது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிணேன் ஸோ கீழே மூவ் பண்ணிணா ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கும் இது வந்து பண்ணிணா பிகு மாதிரி வந்து பண்ணால் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு எந்த மாதிரி கலர் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிணாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ தான் ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இந்த கலர் கூட்டு இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ நானே சில கன்வெர்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட்டு அந்த பிக்கே இங்கே சில பேட்டு மேலே காலில் பிசேன் கொடுத்துனா ஜஸ்ட்டு அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ண இந்த பிக் ஆட் ஸோ இதுக்காக தான் நான் ஒவ்வொரு இடம் நானே சில பிக்கை உங்களே கன்வெர்ட் பண்ணுறேன் பண்ணது சொல்கிறேன் ஓகே ஸோ ஓகே ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணாக்கும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு பிக் ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்கை கொத்துடும் ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இதுக்கு போய் நாம இந்த பிக்கு நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் ஆட் பண்ண பாருங்க ஸோ இதே தான் நாம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பாருங்க ஸோ எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த மூணு குரூப்பையும் அதுக்கு மேலே இருக்க ஒரு லேயர் பாருங்க அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி ஃபோர் லேயர் இருக்கா அது நீங்கள் செல்ல பண்ணிக்க நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு கரெக்டாக கேஃபாக இருக்கிறதுல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸை உங்களுக்கு பிஎஸ்லே கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆடிடும் இதை ஒன் பண்ணால் லாங் பிரஸ் பண்ணி கட் அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணோடனே இந்த நாலு ஏருமே நெக்ஸ்ட் மொரு இருக்குது இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணுங்க ஸோ கம்மியாக இருக்குது இது எப்படி எஸ்டென்ட் பண்ணி பார்த்தலாமா ஜஸ்ட் அதுக்கு அந்த லேரை கிளிக் பண்ணுறீங்க இந்த ஸ்பீடை கிளிக் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண அந்த டைமுக்கு எத்தனை மிஸ் நேரம் இது சேம் இடத்துல அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க நாம் எஸ்டென்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எஃபெக்ட்டோடு இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எஃபர் கட்டில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணி தான் அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட்டு மேலேட் இது லாங் ப்ரோஸஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டு வந்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ இது கொஞ்சம் எஸ்டாக இருக்கு இதே நீங்கள் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு அதே ஸ்பீடாகல இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் பண்ண டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாங்க கம்ப்ரஸரும் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தால் இந்த வீடியோவில் ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணுறேங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணால் வெவ்வேறு பிக்கு ஆட் பண்ணிக்கனாக்க ஜஸ்ட் அந்த லேயரிங் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்க வேறு புக் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும் ஸோ இதுக்கப்புறம் எப்படி போய் கேட் பண்ணி பார்த்துலாமா ஜஸ்ட் அந்த கிரி கலரை கிளிக் பண்ணுறீங்க இந்த கலர் ஃபுட்டு இந்த ஸ்டாரை கொடுத்து நேரில் சில பண்ண சொல்லி ஜஸ்ட் அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புதுசாக இருக்கணும்னா ஜஸ்ட் அந்த எஃப்டில் இந்த பிக்கு ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தா மூணு பிக் கேட் பண்ணுற மாதிரி பிளாங்காக கொடுத்துருவோம் ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா ஸோ அதுக்கு இதுக்கு மாதிரி இந்த எஃபெக்டோட ஒரு காட் கட் பண்ணாங்க பாருங்கள் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் அவங்க கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து வைக்குங்க நெக்ஸ்ட் உங்க மாதிரி காப்பி பண்ணது அதே பாக்ஸ் அவங்க கொடுத்து பிஎஸ்லேயே கொடுனா ஜஸ்ட் இது மேலே அடையிடும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு இல்லை கொண்டு வந்துக்கும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண சொன்ன முன்னாடி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கு இருக்கான்னு செக் பண்ண சொன்னோம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்ட்ரே பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க சுவி சேம் அ அடுத்த பிளாக்காக இருக்கிற இடத்துல இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸைன் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு கிரீன் கலர் இருக்கா இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதே சேமத்தில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோ தான் புடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டெப்ளேடியோ மட்டும் ஆட் பண்ணிடலாமா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புக் மார்க்கிட்ட வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் லெவன் லெவன் செகண்ட் கிட்ட ஸோ அங்கே வந்து கிலப்பிசும் கூட்டு மீட்டை கூட்டு யூஸ் பண்ணிக்கிற அந்த வீடியோ வந்து பண்ணா மீட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி கோங்க ஓகே ஜஸ்ட் இதை வந்து பணக்காக ஆட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஆட் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லைட்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த வீடியோ லைட்டை நம்ம வந்து பண்ணுறதுக்கு கட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த அளவுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த இடத்துல ஒரு ரெண்டு புக் மார்க் பாருங்கள் ஸோ அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க்கிட்ட வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டேங்க் மேத்தர் ப்ரெசரும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டந்த நாலு இருக்கையில் கொண்டு வந்துக்குங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்டில் போயிட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு லைட்டே நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கு நெக்ஸ்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டே இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த ஃபிட் உங்களுக்கு அடையிடும் ஸோ இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சு ஸோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் நீங்கள் சோ பண்ணது முன்னாடி மறக்காம மேலே செட்டிங்க கிளிக் பயிட்டு இந்த ஃபிரே உங்களுக்கு சிஸ்ட் இருந்துச்சு சிஸ்ட் வச்சுக்கோங்க இல்லை தட்டி இருந்தால் தட்டி வச்சுட்டு டேட்டா நீங்கள் வந்து பண்ணாக்கூட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டிட்டு கூட பில் கிளிக் பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் வச்சுங்க ஆஸ்